நம்ம சேனலில் இது வரலாம் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை பற்றி ஒரே ஒரு இது மட்டும்தான் பார்த்துருப்போம். அந்த வார்த்தையை சொல்லி நினைக்கிறேன், ஒரு ஃபுல்லாக எவல்யூஷனில் எப்படி இருந்து எப்படி வந்தோன்றதை பற்றி, அந்த ஆண் பெண் தன்மை நடுவில் வர்றதை பற்றி சொல்லியிருப்போம். அப்புறம் வந்து என்னின் நானே என்னின் பெண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம கவிதை ரெண்டு போட்டிருப்போம். அதாவது அதை வந்து கான்செப்டாக பார்த்ததில்ல, வெறும் கவிதை மாதிரி அதை வெளிப்படுத்தியிருப்போம். இப்போ வந்து அதை கான்செப்டாக சொல்லணுன்ற அளவுக்கு ஒன்று தோணுச்சு, அதை தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இங்கே ஈகோ இருக்குது. ஈகோ டெத் ஆகிற இட் ஈகோ சூப்பர் ஈகோ. இந்த ஈகோ டெத் ஆகிறப்ப என்ன நடக்கும்னா இட்டும் சூப்பர் ஈகோவும் ஒன்று சேரும். இந்த வெளிச்சம் இருக்குது, வெளிச்சம் இருட்டு மேலே படும்போது என்ன ஆகும்னு நமக்கு தெரியும், இருட்டு காணாமல் போயிடும்னு சொல்லிட்டு. ஆனால் இருட்டு வெளிச்சத்தை பார்த்து பயப்படுதுன்றது நமக்கு புரியுது, அது இயல்பானது தான்றது நமக்கு தெரியுது. அந்த வெளிச்சம் இருட்டு மேலே படுறதுக்கு தடையாக இருக்கிறது ஈகோ, வழியாக இருக்கிறதும் ஈகோன்னு சொல்லலாம். இந்த வழியை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அதை காணாமல் போக வைக்கிறப்ப ஈகோ டெத் ஆகிறப்போ இந்த வெளிச்சம் இட் மேலே படும். இட் மேலே படுறது மூலயமா இந்த இருட்டு போக போயிடுறதுனால இந்த மொத்த இடமும் வெளிச்சமாகிடும். இது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு பயணம். அந்த வந்து நேச்சராக அந்த ட்ரிகர்ஸ் வச்சு தான் நமக்கு கொடுக்குது. இதை தாங்கக்கூடிய எல்லா ஹெல்ப்பும் பண்ணுது. இப்படி பண்ணுறப்போ நம்மளோட ஃபுல் ஜேர்னி நமக்கு எந்த எனர்ஜியிலேருந்து ஃபார்ம் ஆகி வந்திருக்கோம் இங்கேன்றதுலேருந்து இப்போ மறுபடியும் அந்த வந்த பாதையை, எவல்யூஷனில் நம்ம வந்த பாதையை ஃபுல்லாக நமக்கு காட்டப்படும், தெரிவிக்கப்படும். நம்ம அதை எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம், அது கடந்து நம்ம வருவோம். வந்து நம்ம ஆன்மான்ற ஒளியிலேருந்து எனர்ஜின்ற ஃபார்ம்லேருந்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். இது தான் இன்னர் யூனியன்னு சொல்கிறாங்க, நம்ம ஹையர் செல்ஃப்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹையர் செல்ஃபை தெரிஞ்சுக்குவோம், ஃபெமினைனாக இருக்கவங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அந்த யூனியன் நிறைய நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே நடக்கிறது இது தான், இட் ஈகோ சூப்பர் ஈகோ இதெல்லாமே காணாமல் போய் இது ஒரு முழுமையான ஒளி உருவமாக மாறும், ஆன்ம ஒளி உருவமாக மாறும். இதில் வர பெயின் எல்லாம் முடிஞ்சு நம்ம கெயினாகி அனுபவித்த பிறகு நமக்கு தெரியும், ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்போம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வர்றதுக்காக தான் இது எல்லாமே நடந்தது. ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவும் சின்ன சின்ன மூவும் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக நகர்த்தி கொண்டு வரப்பட்டிருக்கோம், ஒவ்வொரு சின்ன ஈகோ டெத்தப்பையும் நமக்கு எங்கேருந்தெல்லாம் சப்போர்ட் கிடச்சிருக்கு, அதை எந்த மனுஷங்க மூலிமா சப்போர்ட் கிடச்சிருக்கு, நம்மளை தள்ளி விடுறதும் எப்படியெல்லாம் தள்ளிவிடப்பட்டிருக்கோம், எவ்வளோ கேர் செய்யப்பட்டிருக்கோம், இது எவ்வளோ நல்லா நடந்திருக்குன்றது நமக்கு தெரியிறப்போ ஒவ்வொரு சின்ன நிகழ்ச்சிக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம்னு நினச்ச ஒவ்வொரு கஷ்டத்துக்குமே வந்து நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க மாறிடுவோம். ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு புரியும் இந்த யூனிவர்ஸ் கொடுக்குற எல்லா கஷ்டமுமே இல்லை, வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற எல்லா கஷ்டமுமே சந்தோஷம் மட்டும் இல்லை, கஷ்டமுமே நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் நடக்குது. இந்த ஈடிகோ சூப்பர் ஈகோ எல்லாம் இணைந்து இது ஒரு எனர்ஜி ஃபீல்டாக மாறுறதுக்காக தான் கிடைக்குது அப்படின்னு தெரியும். அப்படி தெரிகிறப்போ இந்த ஃபுல் இது நகர்ந்து வரப்போ நம்ம ஒரு யூனிவர்ஸ்ன்னு நமக்கு புரியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிவர்ஸ்ன்னு தெரியும். இதை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் யூனிவர்ஸ் இந்த நட்சல்ன்றதில் சொல்லியிருப்பாருன்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் நிறைய வீடியோவில். ஒவ்வொருத்தரும் தான் ஒரு யூனிவர்ஸ்ன்றது தெரிய ஆரம்பிக்கும், நம்ம தான் எல்லோரும், எல்லோரும் தான் நம்மன்னு தெரிய ஆரம்பிக்கும். இன்னொருத்தருன்றவங்க இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது, ஏன்னா அது 5D இருக்கும், நம்ம எனர்ஜியில் இருக்கோம். எல்லாரையும் நம்மளை தான் பார்ப்போம், நம்மளே எல்லாராகவும் பார்ப்போம், வேறு ஒருத்தர்ன்ற மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். இதை மேற்கொண்டு பேச வேண்டியது இருந்தால் நான் பேசுகிறேன், இல்லைன்னா இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. தேங்க்யூ.